ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்தீங்கனாக்கா நெய் மணக்கிற மாதிரி ஒரு லட்டு செய்ய போகிறோம் லட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இரநூறு கிராம் கல்லை மாவு அதுக்கு போல் ஒரு கா இரநூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் சர்க்கரைக்கு ஈக்குவலாக ஒரு க ஒரு கப் ஒரு க எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றி சர்க்கரையும் ஒரு ப அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்குறோம் இந்த தருணத்தில் வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இரநூறு கிர கடல மாவை எடுத்தோம் இல்லையா அந்த கடல மாவை நல்ல ஒரு ஊ கிண்ணத்துலேருந்து நம்ம ஊற்றும் போது அது இது பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு பதமான ஒரு சூடெல்லாம் கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க இப்போ நெய் மணக்கிற லட்டுன்னு சொன்னோம் அந்த நெய்யில் கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்கின வந்து முந்திரையும் வெள்ளரி விதையும் வெள்ளரி விதையும் முந்திரையும் நெய்யில் நல்லா வணக்கிக்கிட்டு நெய் வந்து தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து போட்டு வணக்கிடுங்க ஏன்னா அப்போ தான் லட்டில் நம்ம போட்டு பண்ணும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பால் பருப்பு அளவுக்கு மட்டும் நெய் வேண்டாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் கூடுதலாக நெய் ஊற்றி வணக்கிடுங்க வறுத்ததுமே எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது வேறு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடு என்னதும் கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா கள்ளமாகும் அதை எடுத்து பூந்தி கரண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க எங்கிட்ட இப்போதைக்கு பூந்தி கரண்டி இல்லைங்க அதனால் திட்ட வேண்டாம் ஜல்லி ஜல்லிக்கரண்டியில் தான் ஊற்றுறேன் பாருங்கள் அங்கே இறங்குது பாருங்கள் ஸோ அதில் வந்து பூந்தி அளவுக்கு நம்ம பதம் பார்த்து விட்டுடுறேங்க சரியா விட்டுட்டோம் இப்போ காராஷ் மாதிரி நான் இருக்கேன் இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு கப்பில் போட்டுக்கிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கவனிங்க இங்கே நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து பாகு சக்கரை பாகு நம்ம காய்ச்சின்னு இருக்கிறோம் சரியா அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க லட்டு பிடிச்சிருக்கோம் கட்டாயம் பிடிக்கும் இதை வந்து நீங்கள் வந்து செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நட்புகளுக்குள்ளே ஷேர் பண்ணாத தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை என்னோடய குறைகள் என்ன மற்றவங்களோட குறைகள் என்ன இது எல்லாமே நமக்கு தெரியும் என்னோடய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டினா தானேங்க நான் அடுத்த எப்பிசோடில் வந்து அடுத்த பதிவில் வந்து என்னோடய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் சரியா இப்போ பாருங்கள் பூந்தி அளவுக்கு கரெக்டாக வெந்துருச்சுங்க அதாவது ரொம்ப மொறுமொறுன்னு விட வேண்டாம் கொஞ்சம் வசங்க வசுன்னு இருக்கும் அந்த மாதிரி தருணத்தில் எடுத்து ஒரு பேரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பூந்தியை அப்படியே விடாமல் அந்த காரவர் நல்லா போட்டு பெசஞ்சர் மேனுக்கு பசஞ்சிடணுங்க இந்த பெசஞ்ச மேட்டுக்கு இருந்துட்டு பக்கத்தில் நம்ம வந்து சக்கரை பாகு இருக்குல்ல அது ஒரு மாதிரி ஒரு தரமான ஒரு பதத்துக்கு அதாவது எடுத்து அப்படி க கரண்டியை விட்டு எடுத்து இப்படி பார்க்கும்போது தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு அந்த சக்கரை பாகில் அந்த ஒரு தரம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லை மாவை ஊற்றி நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம் அதாவது காராசும் இல்லாமல் பூந்தியும் இல்லாமல் வெறும் கல்லை மாவாக நம்ம ஊற்றி எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து ஜீராவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்குற அந்த ஜீரா பாகில் கொட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா பசைச்சிடுங்க நல்லா பசைஞ்சி முடிஞ்ச பிசைய முடியல ரொம்ப இதுவாக இருக்குனாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதி எட்டு மிக்சியில் அடிச்சுருங்க அதாவது ஒன்றும் ஒரு முழுசாக மாவு பண்ணாமல் ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டுனீங்கன்னாக்கா சரியாக போய்டும் ஒரு சுத்தல் விட்டோம்னா நமக்கு அந்த பொடி கிடச்சிரும் அதை எடுத்து அப்படியே எடுத்து இப்போ பதமான ஒரு சூழலில் அந்த சக்கரை பாகு வந்துடும் சக்கரை பாகு வந்தவொடனே எடுத்து போட்டுருங்க செம்மையான லட்டு இருக்கும் இந்த லட்டுக்கு நம்ம இன்னொரு இடத்துல போய் நிற்கணும் கொரோனா டைமு எந்த பேக்கரியும் ஓப்பன் பண்ணல எந்த பேக்கரியும் திறக்கலன்ற ஒரு ஃபீல் எல்லாம் வேண்டாங்க அதை விட செம்மையாக இருக்கும் திருப்பதி ரேஞ்சுக்கு இருக்குங்க திருப்பதி லட்டுன்றோம் இல்லையா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நெய் மணக்கிற ஒரு லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம் இப்போதைக்கு தெரியல நானும் செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சு ரெண்டாவது முறை செய்யும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா எப்போவுமே எடுத்த உடனே நமக்கு சரியாக வராது வரலனாலும் பரவாயில்லை மறுபடியும் மறுபடியும் நம்ம செய்யும்போது வீட்டில் தானே இப்போ இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதனால் கொடுங்க சார் நான் பாருங்கள் இதை எடுத்து ஜீரால போட்டேன் ஜீராவில் போட்டுட்டு அதை நல்லா பசஞ்சி கொஞ்சம் சூடாக பிடிச்சி பிடிக்க முடியாது உருண்டை அதனால் கொஞ்சம் அந்த இது வந்து ஊரட்டும் ஜீராவுலேயே ஊறட்டோன்னு விட்டுருக்கேன் நெய் மணக்கிற மாதிரி நெய்யில் வதக்கினேன் முந்திரி பருப்பையும் வெள்ளரி விதையும் அப்படியே கொட்டிட்டேங்க தேவைக்கு தகுந்த தேவைக்கு அதிகமாகவே நெய்யை போடுங்க அப்போ தான் மணக்கும் செம்மையாக இருக்கும் லட்டு இதை அதே போல் நாளைக்கு வந்து இதே வந்து வெள்ளத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதையும் நான் செஞ்சு போடுறேன் பதிவுகளை வந்து நீங்கள் அங்கீகரிங்க நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்றதுக்கு எனக்கு என்ன தெரியுங்களா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லப்பா பதிவு தாங்க கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்கிட்ட வந்து இது சரி அப்படின்னு நம்ம தருணத்தில் எனக்கு வந்து குறைகளை என்னோடய குறைகளை சுட்டி காட்டுங்க இப்படி செய்யும்போது தான் நம்மளுடைய வந்து நட்பு வட்டங்களும் நம்மளோட பதிவுகளும் வந்து சக்ஸஸ்ஃபுல் முழுமையான ஒரு வெற்றியை வந்து நம்ம காண முடியும் சரியா லட்டு வந்து க சூடாக இருக்குது அதனால் என்னால் பிடிக்க முடியலைங்க நான் பிடிச்சி வச்சிட்றேன் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது செம்மையாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு மணக்குது நெய் வீடே வந்து மணக்குதுங்க மொபைலில் வாசம் வர்ற மாதிரி இருந்தாக்கா நெய் மணக்கிற வாசம் உங்களுக்கு நல்லா கேட்கும் தெரியுமா கேட்காது சாரி நல்ல வாசம் வீசும் ஓகே லட்டு ஓகேங்க இப்போ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கிட்டே கேட்குறது என்ன தெரியுங்களா ஒரு லைக் அந்த லைக்கு அப்புறமா உங்களோட பதிவுகள் அதாவது மனசில் என்ன தோணுச்சோ அதை ஒரு கமெண்டில் பதிவிடுங்க நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம நட்பு வட்டத்தில் வந்து அந்த அதிகமான நட்புகள் நம்மளோட கூட இருக்கணும் எல்லாரும் தொலைதூரத்தில் இருப்போம் பேசிக்குவோம் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க சரிங்களா உங்களில் ஒருத்தியாக நான் இருக்கேன்